யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் செய்யாதவன் நீ. உன்னை வேண்டாம் என்று செல்பவர்களை விட்டுவிடு. எந்த ஒரு இடைஞ்சலும் அவர்களுக்கு செய்யாதே. உன்னை புரிந்து கொண்டால் அவர்கள் உன்னை தேடி திரும்பி வரட்டும். உன்னை வெறுத்தால் அவர்கள் விலகி போகட்டும். இதனால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போவதில்லை. பொறுமை கொண்டவன் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவான். பொறாமை கொண்டவன் வாழ்க்கையே இழப்பான். இது உலக நியதி. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. வாழ்க்கையில் முற்பகுதியில் வெற்றி பெற சுறுசுறுப்பும் ஊக்கமும் தேவை. வாழ்க்கையின் பிற்பகுதியில் வெற்றி பெற பொறுமையும் தன்னடக்கமும் தேவை. வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள், இல்லையெனில் வேண்டியவர்க்கு கூட வேண்டாதவர் ஆகிவிடுவீர்கள். வருகின்ற விடியல் தினமும் ஒரு நாளாக இல்லாமல் உனக்கான நாளாக மாற்றி எழுதலாம். அதற்கு உன் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியுமே நிர்ணயிக்கும். வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களையும் நீ துன்பப்படும் போது உனக்கு உதவியாக இருந்தவர்களையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நாம் விலகி நின்றாலும் அது நம்மை விரும்பி வரும். உன்னை வெறுப்பவர்களை நீயும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பார்த்து ஜன்னலை சாத்தியவர்களுக்காக கூட நீ உன் வீட்டின் வாசக்கதவை திறந்து வை. நீ நல்லவனாகவே இரு, உனக்கு நல்லதே நடக்கும். பொறுமை ஒருபொழுதும் தோற்பதில்லை, பொறாமை ஒருபொழுதும் வெல்வதில்லை. நீ ஒருவருக்கு 1000 விதத்தில் உதவியிருக்கலாம், ஆனால் ஒரு முறை அவர் உன்னிடம் குறை கண்டுவிட்டால் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்துவிடுவார். இதுதான் உலகம். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம், தவிர கோபம் இல்லை. நீ விட்டு கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது. நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. உன் உரிமை இழந்து அடிமையாய் இருக்கின்றாய் என்றால் அதற்கு நீயே முழு பொறுப்பு. உறவுன்னு சொல்லிக்க 1000 பேர் இருக்கலாம், ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருத்தராவது இருக்கணும். அப்போதுதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஏமாந்து போறதை விட பெரிய வழி நாம ஏமாந்துட்டு இருக்கோம்னு தெரியாம இருக்கிறது தான். தேவை என்றால் தேடி வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தேடி வரும். உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்புக்காக ஏங்குவார்கள். 1000 காரணம் கூறி ஒரு உறவை முறித்து கொள்ளலாம், ஆனால் 1000000 காரணம் சொன்னாலும் பிரிந்த உறவை மீண்டும் பழைய உறவாக கொண்டு வர முடியாது. உங்கள் மனைவியின் ஒரு சில தவறுகளை அடிக்கடி குத்தி காட்டாமல் அவளின் பல நல்ல செயல்களில் ஒன்றையாவது சில முறை சொல்லி காட்டுங்கள். அப்போதுதான் அவள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. வாழ்க்கை என்பது நாணயம் போல, இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும், மறந்து விடாதே. மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. நீ மட்டுமே உன்னை எப்பொழுதும் விரும்புவாய்.
உனக்காக வாழ். பச்சோந்தி மனிதர்களை பற்றி கவலைப்படாதே. தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொள்ள முனைந்தவன் பயணத்தில் வரும் தடங்கல்களை கண்டு துவண்டு விடாமல் எவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து முன்னேற மட்டுமே துடிப்பான். பாதையும் உனதே, பயணமும் உனதே, வாழ்க்கையும் உனதே, வெற்றியும் உனதே. ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம். ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால். ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை, பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை. அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று. உடல் நோயை விட மனநோய் மோசமானது. உடல் நோயை மருந்துகளால் குணப்படுத்தி விடலாம், ஆனால் மனநோயை மருந்துகளால் குணப்படுத்த முடியாது. மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள். ஒரு நொடி கோபம் எனும் பெரிய ஆயுதம்தான் சந்தோஷமான பல இதயங்களை பிரிக்க செய்கிறது. கடன், பகை, நோய், இந்த மூன்றும் இல்லாமல் குடிசையில் வாழ்ந்தாலும் அவனே கோடீஸ்வரன். மனிதனாக்கு எலும்புகள் இல்லாததுதான், ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தங்க வைத்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல். உனக்கு பிடித்தவரிடம் உண்மையாய் இருக்கணும் என்பதில் ஜெயித்து விடுகிறாய். ஆனால் அதே உண்மையை அவர்களிடம் எதிர்பார்க்கும் போதுதான் நீ தோற்று விடுகிறாய். யாரையும் திட்டாதே, சாபம் இடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும். துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றன. எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து ஏமாற்றினார்கள் என்று. அன்பை கேட்டு வாங்காதீர்கள், அக்கறையை சொல்லி பெறாதீர்கள், காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவை எல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள். திமிர் கொள்ளுங்கள், தனிமையில் நிறையுங்கள், திறமையை செதுக்குங்கள், தன்னம்பிக்கை வளருங்கள். யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றி கொண்டேதான் இருக்கும். உன் விதி உள்ளவரை முன்னேறி கொண்டே இரு. மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில், உனக்கு நீ மட்டுமே உறவு. பேசி பயனில்லை என்னும் போது மௌனம் சிறந்தது. பேசுவதிலே அர்த்தம் இல்லை என்னும் போது பிரிவும் சிறந்தது. எவ்வளவு அழுதாலும் சில வழிகள் மட்டும் குறைவதே இல்லை. உண்மையான அன்பை உதாசீனம் படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்புக்காக ஏங்குவார்கள். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டதா நினைச்சோம், இப்பதான் தெரியுது அந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை இனிமேல் நமக்கு கிடைக்காதுன்னு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகிறான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகிறான். உப்பும் உரிமையும் அதிகமாக எடுத்தால் உணவும் உறவும் கசந்துதான் போகும். சிரித்த நிமிடங்களை விட அழுத நிமிடங்களே என்றும் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது. நிம்மதி வேண்டுமென்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாருமே நினைப்பதில்லை. ஆசைகளை துறந்து பாருங்கள், நிம்மதி என்றும் உங்களை தேடி வரும். இன்று வரும் துன்பங்களை கண்டு நீ ஓடினால் நாளை உன்னை தேடி வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைகணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். தைரியமாக இரு, உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்துவிடாதே. ஓம் சாய்ராம்.